இப்போ எனக்கு வந்து 2009 எப்போ சிவாஜி திரைப்படம் எப்போ வந்தது? 2007 சார். 2007 இப்போ மாநில அரசுடைய விருது கொடுக்கப்பட்டது இல்லை. சிறந்த நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்னு மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் நம்ம. சிறந்த நடிகர்னு சொல்ல முடியுமா ரஜினிகாந்த் அவர்களே? சிறந்த என்டர்டெய்னர், சூப்பர் ஸ்டார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யாராவது மாற்று இல்லையா அந்த அந்த படத்துக்கு? அப்படி அதாவது நான் அதான் சொல்லல, நீங்கள் அதை அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ரஜினிகாந்த் அவர்களை சிறந்த நடிகர் நீங்கள் ஏற்றுக்கலையே? சிவாஜி படம், சிவாஜி படம், சிவாஜி படம் சிறப்பான ஆண்ட வரிசையாக என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன். அதுக்கு நான் ஆள் கிடையாது, நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு நடிகர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சிறந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டு பாடலுக்கு கீரவாணி வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ் படங்கள் நிறைய போயிருக்கு, ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக கிடைச்சிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்திய திரைப்படங்களுக்கு சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், முதல்ல நம்ம வாழ்த்து தெரிவிச்சிடலாம். அதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையா கிடையாது, கலைக்கு அரசியல் கிடையாது. அந்த வகையில் நாட்டு நாட்டு பாட்டுக்கு நமக்கு கிடைத்தது முதல் ஒரு இந்திய திரைப்படமாக ஆஸ்கார் விருது கிடைத்ததற்கு பெருமை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஆஸ்கார் விருது பெரிய விருதுன்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. இன்னொரு பெரிய விருதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லோராலும் அது பார்க்கப்படுறதுனால அது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கே தவிர அது அந்த நாட்டினுடைய தேசிய விருது அப்படின்னு நினச்சிக்கலாம். அவ்வளோதானே தவிர அதில் ஒன்றும் சிறப்பு இருக்கிறதா இல்லை. இருந்தாலும் இந்திய திரைப்படங்களுக்கு அங்கேயும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அந்த அரங்கில் இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை அது எனக்கு கிடைச்ச மாதிரி நான் நினைச்சேன். பெரிய அரசியல் பேசப்படுது இல்லை சார், இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கு, விளம்பரம் செய்யத்தின் கோடி செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விளம்பரத்தை எப்படி பார்க்குறீங்க? விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விருதுகளுக்கான மரியாதை அங்கீகாரம் என்பது இப்போ எல்லா விருதுகளிலுமே அரசியல் இருக்கிறதா நம்புறேன். ஆஸ்கார் மட்டும் கிடையாது, தேசிய விருதுகளாக இருக்கட்டும், மாநில அரசின் விருதுகளாக இருக்கட்டும், தனியார் நடத்தக்கூடிய விருதுகளாக இருக்கட்டும், எல்லா விருதுகள்லையுமே அரசியல் இருக்கு. எல்லாமே தெரிந்தவர்களுக்கு அது ஒரு லாபியில் தான் நடக்கும். அது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச வேண்டியது. அது ஒருவேளை நம்ம அதை ஒரு நமக்கு வாங்கலை அதனால இவர் அதை பற்றி பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்க்கிறது நல்லதுன்னு புகழ்பெற்ற இசையமை பாடல்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, வாங்கப்படாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதை நீங்கள் இந்த அரசியல் அவங்களை போக தடுக்குதா அதை பார்க்குறீங்க? அதாவது இப்போ இசையமைப்பாளர் இந்தியாவிலேயே வந்து மிகச்சிறந்த நடிகர் வந்து சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் ஒரு முறை வெளிநாட்டுக்கு சென்ற பொழுது ஹாலிவுட் நடிகர்கள் எல்லோருமே சிவாஜி கணேசன் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்ட காலம் உண்டு. அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்க. பெரிய பெரிய நடிகர் மார்லன் பிராண்டோவில் இருந்து பெரிய பெரிய நடிகர்லாம். காரணம் என்னென்னா அவர்கள்ட்ட இருந்த அந்த டெக்னாலஜி, அவர்கள்ட்ட இருந்ததெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் மேக்கப். இந்த ஒரு மனிதன், தனி மனிதன் 9 வருடங்களில் நவராத்திரியாக இருக்கட்டும், தெய்வ மகனாக இருக்கட்டும், அவர் நடித்த நடிப்பை பார்த்து பிரமிச்சிருக்காங்க. இந்தியாவிலே சிவாஜி கணேசனை மிஞ்சிய நடிகன் கிடையவே கிடையாது. ஆனால் சிவாஜி கணேசனுக்கு தேசிய விருது கொடுக்கப்படலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக. ஏன் கொடுக்கல அப்படின்னா அவ்வளோதான், அது இதுக்குள்ளே அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ அது போல தான் இப்போ நீங்கள் கேட்குறது. மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள்லாம் இருந்திருக்காங்க, அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது அப்படி தான். கடைசியாக ரொம்ப கடைசியாக தேவர் மகன் முடிச்சுட்டு வரும் பொழுது தான் தேவர் மகனில் அவருக்கு சிறப்பு விருது கொடுக்கப்பட்டது. அப்போ கூட அன்றைய காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட நேர்காணல் கேட்கும்பொழுது, ஒரு பேட்டி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, இது கொடுக்கப்படலை, நம்ம பசங்கள்லாம் ஜூரியில் இருந்தாங்க ஒரு 5 பேர், அவங்க குடிக்கிட்டு வந்தாங்க தமிழ் சொல்கிறார். அதனால் இது எல்லா காலகட்டத்திலையும் நடக்கலாம். வியாபார அரசியலை தான் பார்க்குறீங்களா? இதுக்கு பின்னாடியில் ஒரு பெரிய வியாபாரமும் விளம்பரங்களும் தான் இருக்கா? இத்தனை கோடி செலவிட்டால் தான் ஆஸ்காருக்கே அனுப்பப்படுன்றாங்க. அந்த மெயிலை செக் பண்ணுறதுக்கு இத்தனை கோடிகள் செலவிட வேணும், அவர் வந்து சில காரணத்துக்காக தாழ்த்தப்பட்டு பேசப்பட்டது. இந்த படத்துக்கு கொடுக்கும் போதும் அதே தான் பேசுறாங்க.
ஏன்னா அவர் வந்து இந்தியால இருந்தது, ஆனா அந்த படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம் இல்ல, செலவிடப்பட முடியல அப்படின்றதுனால அது நிறுத்தம். நான் தான் சொல்லிட்டேன், விமர்சனம் இருந்தது. நான் தான் சொல்றேன், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு சிறந்த விருதுகள்ன்றதெல்லாம். இப்பொழுது எல்லாம் எல்லா விருதுக்குமே லாபி இருக்குன்னு சொன்னாங்க, லாபி இருக்குன்ற அதுக்கு வியாபாரமும் நீங்க பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இஷ்டம். நான் சொல்றது லாபி, லாபி இல்லாம இங்க கிடையாது. நான் ரொம்ப சின்னதா ஒரு உங்களுக்கு கண்டென்ட் மாதிரி ஒன்று சொல்றேன். இப்போ எனக்கு வந்து 2009 எப்போ சிவாஜி திரைப்படம் எப்போ வந்தது? 2007 சார். 2007 இப்போ மாநில அரசுடைய விருது கொடுக்கப்பட்டது சிறந்த நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்னு மனசாஜி தொட்டு சொல்லுவோம். நம்ம சிறந்த நடிகர்னு சொல்ல முடியுமா? ரஜினிகாந்த் அவர்களே சிறந்த என்டர்டெய்னர், சூப்பர் ஸ்டார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யாராவது மாற்று அந்த அந்த படத்துக்கு அப்படி, அதாவது நான் அதான் சொல்லல, நீ அதை அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ரஜினிகாந்த் அவர்களை சிறந்த நீங்கள் ஏற்றுக்கலையே? சிவாஜி படம் சிறப்பான கான்ட்ரவர்சியாக என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன். அதுக்கு நான் ஆள் கிடையாது, நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுக்கு நடிகர் நான் தெளிவாக பதில் சொல்றேன். இல்லை, நீங்கள் சிறந்த நடிகராக ஏற்றுக்கலையா? சிவாஜி படத்தில் சிறந்த நடிப்பு இருந்ததா? சிவாஜி படத்தில் சிறந்த நடிப்பு இல்லையா? நீங்கள் பதில் சொல்லுங்க. அந்த வருஷம் வேற எந்த படத்துலையுமே வரலையா? வேற எந்த படத்துல எந்த நடிகர் நடிக்கலையா அந்த வருஷம் 2007? சிவாஜி படத்துக்காக நானே ஞானியோட ஒரு மிகப்பெரிய விவாதமே நடத்திருக்கேன். அதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஏன் இப்ப போய் அதை போய் பேசிட்டு? இது ஒரு லாபி, அவ்வளவுதான். இது ஒரு லாபி, விருதுகள் எல்லோருமே ஒரு லாபின்னு நான் சொல்றேன். நானு அதை அப்படியான்னு கேட்டுக்கிறோம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் போய் இதை ஆராயிறது எனக்கு. அமீரர்கள் வந்து பேசக்கூடிய அரசியல் வந்து எங்களுக்கு தெரியும். ரஜினிகாந்தை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? நான் ஏற்றுக்கலன்னு எப்பவுமே சிறந்த நடிகர் பொலிட்டிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்று வெளியாகிருக்கு, பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பத்திரிகையாளர்களை பொலிட்டிக்கல் வந்து பணம் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கா? ஒரு அரசியல் கட்சியை வந்து வளர்க்கணும்னா பத்திரிகையாளர்கள்லாம் வேலைக்கு வாங்கணும்னு இருக்கா? அரசியல் எவ்வளவு அரசியல் என்பது ஏற்கனவே கொஞ்சம் சாக்கடைன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு, விமர்சனம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் இன்னமும் அசிங்கப்படுத்துகிற வேலை தான், அவ்வளோதான். அப்படி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர, பாஜகவுடைய அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போவது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செய்தி, வந்துகிட்டு இருக்க செய்தி. அப்படிதான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இதில் வந்து உடனே பத்திரிகையாளர்கள்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இறைவன் மிகப்பெரியவன், நீங்கள் பேர் வச்சிங்க, எந்த அளவுக்கு படம் போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக பேர் வச்சதுலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு முடிந்தனால தான் வந்தேன். வந்ததுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அதனால தான் இவர்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற எனக்கு என்ன, லியோ படத்தில் கான்ட்ரவர்சி, அமீர் சார் பேசக்கூடிய அரசியல் எனக்கு முழுமையாகவே தெரியும். ரஜினிகாந்த் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத விட்டுருங்க. இல்லை, லியோ படத்தில் வந்து பாலிவுட்லேருந்து தரையிறக்கிறாங்க சஞ்சய் தத். அவர் வந்து இந்தியிலேருந்து இறக்கப்பட்டிருக்காங்க. ஏன் தமிழில் வில்லனே கிடைக்கலையா? பெரிய வில்லன்களே கிடையாதா? சினிமா இப்போ விழுந்து தமிழ் சினிமா வந்து எல்லா மொழி படங்களும் பேன் இந்தியாவாக மாறிடுச்சு. உடனே தமிழில் வில்லனே கிடைக்கலான்னா கேட்காதீங்க. பேன் இந்தியாவாக மாறிடுச்சு, அதுக்கான வியாபாரம் பெருசாகிருச்சு. ஸோ ஹிந்திக்கு போகும் பொழுது அவர் ஏற்கனவே இப்போ தான் கேஜிஎஃப்பில் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தவர், அவர் நடிக்கும் பொழுது இன்னும் ஹிந்திக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது. அப்படி தான் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்குறீங்க? வில்லன் கிடைக்கலையான, வில்லன் கிடைக்கலன்னு சொன்னாங்களா? இல்லை, தமிழ் சினிமாவில் இங்கேருந்து யாருமே கூப்பிட்ற மாதிரி தெரியலையே. வெளியிலேருந்து தானே பெரிய ஹீரோக்கள்லாம் இறக்கப்பட்டுருக்காங்க, அதுதான் கேட்குறோம். கதை யாரை கேட்குதோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஒரு கதை யாரை கேட்குதோ, அந்த கதாபாத்திரம் யாருக்கு பொருந்ததோ அவங்கள தான் கேட்க முடியுமே தவிர, அவர் மலையாளத்துலேருந்து வர்றாரா தெலுங்குலேருந்து வர்றாரான்னா பார்க்கக்கூடாது. வேற வட சென்னை 2 வந்து ஆடியலன்ஸ், விடுதலை ஆடியலன்ஸ் அறிவிச்சிருக்காரு. அது வெற்றிமாறன் தானே சொல்லணும், நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ உள்ள கூட ஜிபி பற்றி கேட்டாங்க. நிலமில்லாம ரத்தம்னு வெற்றிமாறன் இயக்கத்தில் நான் நடிக்கிற ஒரு வெப் சீரிஸ் சைன் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் இயக்கம்.
அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் தான் சார் பண்ணல. ஸோ வெற்றிமாறன் எப்போ ஃப்ரீ ஆகிறாரோ அப்போ அவருக்காக தான் நான் இந்த தாடியை வளர்த்துக்கிட்டே இருக்கேன். வேறு அண்ணன் எப்போ பொலிட்டிக்கலில் வருவீங்க? மரணிக்கிறது வரைக்கும் அரசியல் பேசிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த அரசியலே எனக்கு மரணத்தை கொடுத்தா கூட அதை பத்திலாம் தொடங்க. அப்ப கட்சியை தொடங்க மாட்டீங்க? கடைசியிலே கட்சி தொடங்க மாட்டீங்க? வாய்ப்பே இல்லை. மனிதன் வந்து இவ்வளவு நாகரீகமா மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது வேங்கை வயல்ல வந்து அந்த நீர் தொட்டிக்குள்ள குடிநீர் தொட்டிக்குள்ள வந்து இப்படி ஒரு இழி செயலை செஞ்சவன நான் மனிதனாவே பாக்குறேன். அந்த வெங்கை வயல் பிரச்சனையில் என்னை பொறுத்த மட்டில் தமிழக அரசின் நடவடிக்கை இன்னும் பத்தலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது சிபிஐக்கு மாத்திரம்லாம் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஆனாலும் அதை இன்னைக்கு மனம் கலந்த அந்த தண்ணி தொட்டியில் அந்த நியூஸ் வந்து எந்த திருமாவளவன்லேருந்து யாருமே வந்து உடனடியாக குரல் கொடுக்கல. அது லேட்டாக தான் கொடுக்கணும். ஏன், எதனால், என்ன காரணமாக இருக்கும்? அரசியல் நடத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ஜாதிகளை தூக்கி பிடிக்குது அரசியல் கட்சி தலைவர்கள். கட்சி நடத்துகிறவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் வாக்கு அரசியலுக்கு பயந்துக்கிட்டு கேட்காம இருக்காங்களா இல்லையான்னு தெரில. நான் என்னை பொறுத்த மட்டும் யார் கேட்குறாங்க கேட்கலன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு மேலே ஒரு அரசு, அந்த அரசு கடும் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ன்றது தான் என்னுடைய. சார், சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த விஷயத்தில் எது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் சொல்லிட்டேனே நான் தான் இல்லை, அதை ஒரு மெத்தனை போக்கோட அதிகாரிகள் செயல்படுறாங்களோ அதை நீங்கள் எப்படி பார்த்து? எந்த அதிகாரி மெத்தனை போக்கோட செயல்பட்டா என்னங்க? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பார்வைக்கு போகாமல் இருக்குமா? அது அது எப்படி போகாமல் இருக்கும்? அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க இன்னமும் வந்து எங்கே தண்ணி தொட்டி இடிக்கப்படாமல் இருக்கு, எங்கள் மேலேயே தான் இன்னும் விசாரணை தொடங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் நான் அதிகாரிகளெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் அரசு தான் சொல்லுவேன். அரசின் பார்வைக்கு அது எப்படி தெரியாமல் போகுமா? அதனால் அதில் ஒரு நீதி தேவை, அந்த தண்ணீர் தொட்டி இடிக்கப்பட வேண்டும் அப்படின்றதில் என்னுடைய கருத்தை நான் பதிவிடுவேன். அந்த சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்களை வந்து வெற்றிவேசா வெற்றிமாறனை வச்சு நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அப்படி எடுத்தா நீங்க அதுல கேரக்டரா நீங்க பண்றதுக்கான வாய்ப்பை நீங்க கேட்பீங்களா அவர்கிட்ட, சீமான் அவர்கிட்ட? அவர் தயாரிப்பில் அவர் கதையை வெற்றிமாறன் வச்சு நான் இயக்குவேன், எங்கள் அண்ணன் பிரபாகரனுடைய கதையை நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா தமிழ் மக்களுக்கும் மிக முக்கியமான பிரபாகரன் அவருடைய வெப்சீரிஸ். அதெல்லாம் கரெக்டு. திரைப்படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் இயக்குனருக்கே வாய்ப்பு கேட்கறது இல்லை. நடிக்கிறதுக்கு போய் கேட்பியான்னு என்ன போய் கேட்குறீங்க? நான் இயக்குறதுக்கே யார்கிட்டே வாய்ப்பு கேட்குற பழக்கம் இல்லை. வெற்றிமாறனும் சீமானும் அழைச்சா கண்டிப்பாக நடிப்பேன். அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ.